ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய மிக மிக மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, குவைத்தில் கொரோனா கேசஸ் வந்து குறைஞ்சு வருவதை அடுத்து புதிய விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசா வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் வந்து கொடுப்பதற்கு குவைத்தினுடைய கேபினட் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் வரலை. நம்முடைய சேனலில் வரும் பொழுது கண்டிப்பாக வந்து இதை முதல் செய்தியாக வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க குவைத் செய்தியை ஒரு சிலதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, குவைத்தில் இருக்கக்கூடிய 40 வயதை கடந்தவர்கள் வந்து அவர்களுக்கான பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை எந்த ஒரு முன் அனுமதியும் இல்லாமல் எந்த ஒரு வேக்சினேஷன் சென்டர்லையும் வந்து குவைத்தில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில தினங்களுக்கு முன்பு இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து பல நபர்கள் ஒரே நேரத்தில் வேக்சினேஷன் சென்டரில் கூடியதால் சில சச்சரவுகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு. இதை கருத்தில் கொண்டு தற்பொழுது குவைத்தினுடைய MOH வேக்சினேஷன் சென்டர்ஸை வந்து மறுசீரமைப்பு வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது அதிகமான நபர்கள் வந்து வித்தவுட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிகமான நபர்கள் வந்து வருவாங்க, அதை கையாளும் விதத்தில் வந்து தற்பொழுது வேக்சினேஷன் சென்டர்ஸ் வந்து திறந்து விடப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்தில் கொரோனா வைரஸினுடைய தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி வருது. தற்பொழுது பார்த்திங்கன்னா 3000 கீழே வந்து கொரோனா கேசஸ் வந்து பதிவு செய்யப்படுது. அதிக அளவில் போன மாதம் வந்து கொரோனா கேசஸ் வந்து குவைத்தில் பதிவானதை தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை குவைத்தில் வந்து விதிச்சிருந்தாங்க. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே நீக்கப்படும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய அமைச்சரவையில் இது சம்பந்தமான விவாதங்கள் வந்து நடத்தப்படும். அதாவது எந்தெந்த மாதிரியான நடைமுறைகள் தற்பொழுது வந்து கொரோனாவிற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்துச்சோ அதெல்லாம் எதெல்லாம் வந்து நீக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக விவாதங்கள் வந்து நடக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, குவைத் முழுவதும் பார்த்தீங்கன்னா வாகன சோதனை வந்து தீவிரமாக நடத்தப்பட்டு வருது. வரக்கூடிய நாட்கள்லையும் இது தொடரும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் யாரெல்லாம் வந்து தஃப்தர் இல்லாமல் தஃப்தரை வந்து ரினியூவல் பண்ணாமல் அவர்களுடைய லைசன்ஸை வந்து சரி பண்ணாமல் வந்து வாகனம் இயக்குறாங்களோ அவர்களுக்கு வந்து ஃபைன் போடப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் வாகனங்களை வந்து சரியான முறையில் வந்து இயக்குங்க. கேமராக்கள் வந்து அதிக அளவில் தற்பொழுது வந்து குவைத் முழுவதும் பொருத்தப்பட்டிருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, குவைத்திலிருந்து இந்தியா வரக்கூடிய பயணிகள் 7 கட்டாய தனிமைக்கு வந்து உட்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தற்பொழுது இந்த நடைமுறையை வந்து இந்திய கவர்மெண்ட் நீக்கியிருக்காங்க. 7 குவாரண்டைன் அப்படிங்கிறது எந்த ஒரு இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸ்க்கும் தற்பொழுது வந்து ஃபாலோ பண்ணப்படுவதில்லை அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 7 அவர்களுக்கான PCR வந்து கட்டாயம் எடுக்கணும், அதை எடுத்து ஏர்ஸ்வேதாவில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கா அப்படின்னா, பல நபர்கள் பல நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு வந்து எந்த ஒரு நடைமுறையுமே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரியாக தான் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நபராக வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.